நகைச்சுக்கா சொல்கிறேன். இந்த கேஜியை படம் நானும் பார்த்தேன். பார்க்குறபோது என்னுடைய நண்பரோட பார்த்து அந்த ஒரு காட்சி வந்து அந்த வீரன் தன்னை வீரனாக காட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு டைலாக் வருது. இப்போ டக்குனு திருப்பி அவனு திருச்சிட்டான், என்னடா சிரிக்கிறேன், அந்த சீமான் தன் நினச்சேன், ஆமாடா இல்ல இந்த படத்தை பார்த்தா என்ன விஷயம் அதிகமா தனக்காக எடுக்க ஒரு படம் பாரு அப்படின்னா அவர் அதை பேசுறாரு. ஏன்னா அவர் உலகம் எனக்கு தெரியும், என்ன யோசிப்பாங்க. நான் பேசுற அந்த கேஜி படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்ன நினைச்சு எழுதுன மாதிரி இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நாம் தமிழர் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தானே நீங்க சொன்னீங்க. இல்லாதது அதிமுக அரசு செய்துன்னு இன்னைக்கு அதிமுகவும் நாம் தமிழர் கோஷ்டியும் பாஜக பேசுறாங்கல்ல, இல்லாதவர்கள் அரசியல் செய்வதாலும் சரி ஒளிமொழி சாமானியம் கூட கேட்கணும். அதுதான் ஆச்சு கரையான் புத்துக்கட்ட கருணாகம் குடிக்கொண்டவர் அப்படித்தான் சிமான் குடிக்கொண்டது. சிமான் பேச்சால நம்ம மண்ணை அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கடுமையாக சொல்ல பயன்படுத்தணும். ஆனால் இது பல கரையான்களாக கட்டப்பட்ட போது தோழர்களுக்கு வணக்கம். திராவிட மாடல் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக முக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு மிகச்சிறப்பாக ஆளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திமுகவிற்கு திமுகவின் சித்தாந்தத்திலிருந்து விலகி நமது சனாதன எதிரிகளுக்கு எதிராக சரியான களத்தை முன்னெடுக்காமல் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் திசை மாறி சென்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திருப்பி இயக்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் இளம் அரசியல்வாதியான தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவரிடம் இப்போது பேசியிருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தோழர். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இளைஞர்கள் அதுவும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் வந்து எதிர்தரப்புக்கு சென்றவர்கள். கிட்டத்தட்ட நீங்களும் அதேயான ஒரு ஸ்டாண்டில் இருந்து தான் இன்றைக்கி இந்த திராவிடத்தின் பக்கம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கு பின்னணி, இந்த இளைஞர்கள் வந்ததுக்கு பின்னணி, இதை எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் வழக்கங்க சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியின் பேருக்கு தான் ராஜீவ்காந்தி புதியது. ஆனால் கழகத்தின் கருத்துக்கோ கருத்தியலுக்கோ தந்தை பெரியாருடைய கொள்கைக்கோ இன்னும் சொல்லப்போனால் அரசியல் வாழ்வுக்கு நான் புதிதல்ல. மரியாதைக்குரிய ஐயா ஆணைமுத்தவர்கள் 2002 ஆண்டு சந்தித்ததுலேருந்து இடஒதுக்கீடு சமூக நிதி மாநில உரிமை சார்ந்து ஒரு ஆய்வு செய்கிற ஆய்வு மாணவனாக ஒரு அரசியலேற தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிற மாணவனாக இருந்தோம். 2009 ஈழப்போருடைய படுகொலைக்கு பின்பு அன்றைய காங்கிரஸ் அரசியலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் 2009 நான் சிவகங்கையில் மாணவர் வேட்பாளராக எல்லா பொது சக்திகளாலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பொதுவுடைமை பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய இயக்கங்களால் ஒரு மாணவ வேட்பாளராக சிவகங்கையில் நிறுத்தப்பட்டேன். அதற்கு பின்பு இருந்த ஈழம்ங்கிற அந்த ஒற்றை இலக்கோடு அன்னைக்கு இருந்த ஒரு அந்த வழி என்ன சொல்லணும்னா அந்த நேரத்தில் இருந்த ஒரு பதட்டம் பரபரப்பெல்லாம் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என்கிற எண்ணத்தை ஊட்டுவித்தது. அது இயல்பாக வந்த எண்ணம் தான். அதை வந்து அப்போ வருகிற போது மரியாதைக்குரிய இயக்குனர் மறைந்த மணிவண்ணன் தோழர் அவர்கள் இயக்குனர் சீமான் அவர்கள் ஃபாதர் ஜெயக்கஸ்பர் அவர்கள் ஆயிர விளக்கு தொகுதியுடைய சட்டமன்ற மரியாதைக்குழு நெழிலன் அவர்கள் பூகுழி நண்பர்களுடைய சுந்தரராஜன் போன்றவர்கள் என்னை போன்ற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்க வேண்டும் சொன்னபோது அது போராட்டம் வந்து இயக்கமாக மாற்றுகிற போது மரியாதைக்குரிய தோழர் மணிவண்ணன் அவர்களும் மறைந்த வழக்கறிஞர் காமராஜ் அவர்கள் அவர் அண்ணன் மறைஞ்சிட்டார் அவரும் சீமானவர்களும் நானும் சேர்ந்து அவர் இயக்கமாக கட்சியாக மாற்றலாம்ங்கிற இடத்துக்கு வர்றோம். அந்த கட்சி திராவிட இயக்கத்துடைய சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் பார்ப்பன எதிர்ப்பையும் வர்ணாசிரம எதிர்ப்பையும் ஒளிமொழி மக்களுக்கான உறவையும் அதில் கூடவே அதிகமாக ஈழத்தமிழர்களுடைய உரிமை குறித்து பேசப்பட வேண்டும் உலகத் தமிழர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தோடு தான் செய்யப்பட்டது. அப்போது தமிழ் தேசியம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. யதார்த்த களத்தில் அந்த வார்த்தை புதிதான். காலம் போக போக இங்கே இருக்கக்கூடிய குணா தமிழ் தேசியத்தை ஆதரிக்க சிலவர் உள்ளே வருகிற போது அதற்கு சீமானவர்கள் அது தமிழ் தேசியங்கிற சொல்லாடல்களை வந்து 2013 பயன்படுத்துகிற போதே ஐயாவுடைய படத்தை எடுப்பதும் அதற்கு போது அப்போ நாங்கள் இப்போ பெரிய அளவு முரண்படுறோம். முரணான முரணையை வைத்துக்கொண்டு அப்போ ஒரு நம்ம வெளியில் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிற அளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்தது. அது கொஞ்சம் ஒரு வெகுஜன அரசியலில் ஒரு ஓட்டு அரசியலுக்கு போகிறோம். அப்போ சில சமரசங்களோடு இயங்க முடியுது. ஒரு இயங்கும் சக்தியாக இயங்கி கொண்டிருக்கோம். ஒரு அமைப்பாக இயங்குவோங்கிற மனநிலையிலே உள்ளே இருந்தோம். ஆனால் காலம் போக போக முதல் தேர்தலுக்கு பின்பு சீமானவர்கள் 1.5 விழுக்காடு பார்க்க பண்ணும்போது அந்த அரசியலை வெறுமன திமுகவின் எதிர்ப்பாகவும் ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிப்பதாகவும் சாதியின் பெயரால்
ஏன்னா 2009 அந்த மனநிலை அவருக்கு இல்லை, அதை வெளிப்படையாக சொல்லி ஆகணும். ஏன்னா பல திராவிட இயக்க தொண்டர்கள் தான் அவரை வளர்த்தார்கள். என்ன சொல்ல மரியாதைக்குள்ள எனக்கு குளத்துமணி மன்னர்களுடைய ஆலோசனை தான் அந்த அமைப்பே தொடங்கப்பட்டது. அமைப்புகள் பிரச்சனை என்றால் குளத்துமணியில் தான் சரி செய்தே கொடுப்பார்கள். அப்போ தான் தொடங்கப்பட்டது. எல்லோரும் நேசித்தார்கள். திராவிட முன்னேற்றத்திற்கு பல தொண்டர்கள் நேசித்தார்கள். ஒரு மாட்டுக்கு சீர்கிட்ட தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் அது காலம் வளர வளர 1.5 விழுக்காடை வாக்க வைத்து தன் வயிற்றை வளர்க்கவும், தன்னுடைய சாதி பெருமையை கொண்டாடுவதற்கும், தன்னுடைய தனிமனித தத்துவம் என்று சில அதை உலர்களை அதெல்லாம் ஒரு தான் தான் லீடுங்கிற மனநிலைக்கு வராங்க. 2016 முரண்பாடு வந்துச்சு. நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் அப்போ பல்வேறு பெட்டிகளை சொல்லிப்பார், என்ன அவர் ராஜீவ்காந்தி ஏற்றுக்கலை, ஒரு காழ்ப்புணர்ச்சியர் பார்த்தாரு, அவர் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு 2016 பேச ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்த 4 பேர் நம்ம ஒருத்தருக்கும் நம்மளை நம்பி பல இளைஞர்கள் வந்தார்கள். அன்றைக்கி என்ன சொல்லப்போனால் 29 மாவட்ட செயலில் 22 பேர் என் வகுப்பு தோழர்கள் தான். இன்றைக்கி என்னால் பேரெலாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அப்படி தான் நம்ம அமைப்பு ஆரம்பித்தோம். அவர்கள்லாம் என்னை போன்றே தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்டு, பேராசன் அம்பேத்கரால் ஈர்க்கப்பட்டு, தமிழ் தேசிய உணர்வோடு மரியாதைக்குரிய வேலுப்பிள்ளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈர்க்கப்பட்ட ஒரு இளம் சக்திகள். அவர்கள் ஒரு கட்டத்தில் இல்லை இவரோட குப்பை ஓட்ட முடியாது, நீ எதுக்கு தான் இருக்கு, என் மேலே விமர்சனம் வச்சுட்டு வெளியேறாங்க. அப்படி பல தோழர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஊடகத்துறைக்கு எல்லா நண்பர்களும் என் மீது இந்த விமர்சனத்தை வைத்து கொண்டே இருப்பார்கள். எப்படி நீ உள்ளே இருக்க, எப்படி குப்பை ஓட்டுற அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒரு பொது வழியில் இயங்க முடியுது. ஒரு நம்ம ஒரு வாய்ஸஸ் பீப்புளுக்கான ஒரு குரலை ஒழித்து கொண்டிருக்க முடியுது. அந்த முரண்பாடு 2016 ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அவர் சந்திக்க மாட்டார், பெருசாக அவர் நம்ம என் இயக்கத்தை தொந்தரவு பண்ண மாட்டார். அப்போ நமக்கு இருக்கிற இடங்களில் ஊடக வளங்களில் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் தேசிய உரிமை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம். அது வட்டத்தில் நம்மளை வைத்து பேரம் பேசுகிறது, ஆர்எஸ்எஸ்காரரோடு பேரம் பேசுவது, அதிமுககாரர்களோட பேரை பேசுவது, தன்னுடைய கொள்கைக்காக வீரத்தமிழ் முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட போது முக்கியமாக அந்த கருத்தியல் முறையெல்லாம் பார்க்குற ஒன்று. அப்போ பழனியில் கூட்டம், முதல் கூட்டத்தை தொடக்க உரை நான் தான் சொன்னேன், முருகனுக்கு மொட்டை போட்டால் மூளை வளரும் என்று நான் இந்த இடத்துக்கு வரல, முடிதான் வளரும். முருகனுக்கு பண்பாட்டு தளத்தை சேர்த்து வளர்க்கணும், ஆனால் நீங்கள் முருகனுக்கு அறவுறான்னு காவடியெல்லாம் தூக்கி வர்றீங்க. அடுத்த நாள் ரொம்ப காட்டமாகவே ஐயா சோவி அவர்கள் கட்டளையிருந்தார்கள். அன்னி மரியாதைக்குரிய அன்னி அவங்க கைவழியாக அவர்களை திருமணம் செய்தவர், கைவழியைத்தான் திருமணம் செய்தார், கருத்திலேயுமா திருமணம் செய்தார் கூட ரொம்ப கட்டமாக எழுதினாங்க. அப்படி எனக்கு யாபகம் இருக்கு. எனக்கு அப்போ கூட சொன்னார், என்ன ஐயா இப்படி எதிராரு என்று கேட்டார். எங்கள் அவர் கருத்தில் எதிராக சரிதானுங்க, நான் தானே நான் வந்து மேடையில் பேசினேன். முருகனுக்கு அறுவராண்டு கோஷம் போட்டால் நாளைக்கு இது தான் பாஜக பண்ண போகிறேன்னு சொன்னால் அடுத்த நாளே பாஜக செஞ்சான். இன்றைக்கி இந்த முருகனுக்காக பேசினார்கள், அவர்கள்லாம் எல்முருகன் வந்த பின்பு அந்த கடல் அப்படி பாஜகவுக்கு போயாச்சு. ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. அப்போ 2005 ஆண்டுகள பாஜக ஆட்சி, இந்திய அரசின் சட்டத்தின் மீது தேசிய இனங்கள் உரிமை, மாநில உரிமை, இடஒதுக்கீடான உரிமை, ஒரு சகிப்புத்தன்மைக்கு எதிராக இருக்க யுத்தம், இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னும் வலுவாக சண்டைப்பட வேண்டியிருக்கிறது. சீமான் சொல்கிற அவருடைய வயிற்றுப்பிழப்புக்காக சொல்கிற திராவிட எதிர்ப்பு அல்ல காரணம், திராவிடத்தின் நீட்சி தான் மொழியின விடுதலையில் தேசியின விடுதலையில் தமிழ் தேசியமாக இருக்க முடியுமே ஒழிய, அது மரியாதைக்குரிய ஐயா சுகர்வாண்டி எழுதிய பெரியார் இடுசாய் தமிழ் தேசிய தமிழி தான் முக்கியமான பார்க்குறேன். நான் அந்த காலங்களில் வந்து ரெண்டு நூல்களை நான் பிரதானமாக பார்த்தேன். ஒன்று மரியாதைக்குரிய ஆசிரியர் ஐயா பல நெடுமாறனவர்கள் எழுதிய உருவாகாத இந்தி தேசியமும் உண்டான இந்து பாசம் என்கிற அந்த கருத்துருவாக்கங்களும், அதன் தொடர்ச்சியாக விவாத பொருளாக மரியாதைக்குரிய ஐயா சுகர்வாண்டி எழுதிய இடுசாய் தமிழ் தேசியம், பெரியார் இடுசாய் தமிழ் தேசியம், இது முக்கியமான இன்னைக்கும் சொல்ல வரலாற்று ஆவணம். தமிழ் தேசியர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ள படிக்க வேண்டிய ஆவணம். நான் திராவிட முன்னேற்றத்துக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர்களை உள்வாங்கி கொண்டிருக்கு. அவர்களுக்கு பேராசான் தந்தை பெரியாரும், இங்கே அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களும், ஆட்சி அதிகாரத்தை விழுமொழி மக்களை கொண்டு வந்த கலைஞரவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுகள் வழிநடத்தும். ஆனால் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் ஈழ உணர்வோடு நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று பேசுகிறவர்களுக்கு இன்னமும் சொல்வேன், ஐயா நெடுமாறன் எழுதிய உருவாகாத இந்தி தேசியமும் உண்டான இந்து பாசம் என்கிற அந்த நூலும், ஐயா சோர்வாண்டி எழுதிய அந்த பெரியா இடுசாய் தமிழ் தேசியம், இந்த வாதங்கள் வைக்கப்படும் போது எனக்கு வந்து இப்போ எதுக்கு இவ்வளோ சமரசங்களோடு ஒரு தூக்கி சொக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த கருத்து முரண் வருது. அப்போ உள்கட்சி முரண் வருது, ஒரு இடத்துல இயங்க முடியாத சூழ்நிலை வருது. சரி, நம்ம ஒதுங்கி வழக்கறிஞராக இருக்கிறோம்போது தான் அப்போ அரசியலை கற்றுக்கிட்ட, அரசியலை படித்த அனைமுத்து முன்னர் வழக்கப்பட்ட நான், தந்தை பெரியாருக்கு தீர்க்கப்பட்ட நான், இனியா நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நமக்கு சரியான இடம் எந்த திராவிட கழகத்தை நோக்கி நம்ம போனோமோ அந்த திராவிட கழகத்தில் இருக்க முடியாது தான் முரண்பட்டு அவர் ஒரு அரசியல் கட்சி அவருன்னு வந்தோம். அப்படி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிற போது நம்ம என்ன மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தலைமையில் நான் இணைஞ்சேன். அவர்கள் அங்கே அமைப்பும் அவர்கள் என்னை கொண்டாடிய விதமும் என்ன சொல்லப்போனால் அவ்வளவு விமர்சனங்களை வெளிப்படையாக வைத்த போதும் ரொம்ப தாயுலத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு கருத்தியல் ரீதியாக என்னை ஒரு தகப்பனை போல் கருத்தியலை தாண்டியும் ஏற்றுக்கொண்டு என் கருத்தியலுக்கும் அதுக்கான ஒரு பெரிய கடலுங்கிற சமுத்திர வழிதானது. ஆனால் அதில் சிறுதுளி தான் நம்மளாம். அப்போ இந்த சிறுதுளியை கொண்டாடுகிற நோக்கம் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இப்போ இளைஞர்கள் அரசியலை பேச முடியும், இளைஞர் அந்த அரசியல் சரியான அரசியலாக இருக்கிறது, இன்றையும் தேவை அரசியலாக இருக்கிறது. இவர்கள் சொன்னது போல் இந்த
துரோகம் என்று பார்த்தால் இவர்கள் பேசியது தான் பொய்யான துரோகமாக இருக்கிற வழியே யதார்த்த களத்தில் அதல்ல. விளிம்புநிலைப்பு அரசியலுக்கு அப்போ அதாவது திராவிட அரசியலை விட இன்னும் கூர்மையான சனாதன எதிர்ப்பு, தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதில் இன்னும் தீவிரமான ஒரு தன்மை, இதெல்லாம் தமிழ் நான் தமிழர் கட்சியில் இருக்கும், இன்னும் அடுத்த கட்டமாக வளர்ச்சியாக இருக்கும் நினச்சி போயிட்டு அப்படி இல்லை, அது மீண்டும் நம்மையே ஏற்கனவே கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருந்த கட்டமைப்பை உடைக்கிற ஒரு கோடரி கும்பாக இருக்கிறது அப்படிங்கிற நினைப்பில் தான் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. போயிட்டுங்கிறத விட சொல்லப்போனால் அந்த அமைப்பை ஆரம்பிக்கிற போது அந்த கருத்தில் சீமானுக்கு இருந்தது. நீங்கள் உடன்படுவீங்க, இதை பார்க்குற நம்ம தோழர்கள் பெரியார் எல்லாருமே உடன்படுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இன்னும் கூர்மையாக தமிழ் தேசியம்ங்கிற நோக்கத்தை போவோம், எல்லோரும் உடன்பட்டாங்க. அந்த முரண்பாடு டே ஒன்றில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஆயிரமாவது நாள் தெரியுது. அது நீங்கள் உட்பட எல்லோருக்கும் ஒரு ஒருத்தர், நம்ம மேடையில் பேசின ஒருத்தர், சனாதன எதிர்ப்பை பேசிய ஒருத்தர், மொழி உரிமை பேசிய ஒருத்தர், சரிதான். இப்போ ஒரு இருக்கட்டும், நம்ம ரெண்டு கட்சி நம்ம ஒரு நம்ம தமிழ் கட்சி தான், திமுக நம்ம கட்சி தான், அப்படி தான் நினச்சோம். ஆனால் அது ஆர்எஸ்எஸை விட வலுவாக, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் வந்து பாஜகவிலிருந்து கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வந்து விடுவார் அவர் கட்சி, ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த அந்த அமைப்பிலிருந்து வரமாட்டார். அதுபோல் தான் நாம் தமிழர் அப்படி ஒரு முளைச்சலை செய்யப்பட்ட சீமானுக்காக ஒரு சீர்மன்றம், அந்த சீர்மன்றம் ஒரு பயங்கரமான சீர்மன்றம், நம்ம நினைக்க மாதிரி இல்லை. எந்த தரவுகளையும் எந்த ஆதாரத்தையும் அது 2016 பின்னாடி தான் அந்த போக்கு வருது. அப்போது நம்ம சமூகத்தளத்தில் என்ன வேலை செய்யணும், நான்லாம் 2011 என்னோடய ஆய்வை முடித்தேன். முதல்நிலை சட்டத்தில் என்னோடய ஆய்வு வந்து அல்டர்னேட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு ஒரு மாற்று அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், இதுதான் என் ஆய்வு. அப்போது ஒரு கருத்தியலாளர்கள் நாம் கூட இந்த வேலையை செய்தால் சரியாக இருக்காது, அதான் இது எனக்கு நான் சுய பரிசோதனை தான், நாம் எனக்கு புனிதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அறிவின் மீது தான் நம்பிக்கை. அப்போ நாம் நம்மளை பகுப்பாய்ப்பு உட்படுத்தப்பட வேண்டும். நாம் சம மனிதன் தான், சாமானிய மனிதன் தான், அப்போ நமக்கு தவறு செய்திருக்கோம், தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு ஒரு புனிதத்துக்கு வந்து விட்டேன் அப்படிலாம் சொல்லவில்லை. எனக்கு வேலை செய்வதற்கு மக்கள் மன்றத்தில் பல வெளிமலை மக்களுக்கு பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டின்றிருக்க இந்த நேரத்தில் சகல உரிமையை கொண்டு போய் சேர்த்த திராவிட இயக்கம், அதை செய்து காட்டி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி, அப்போ இங்கே போகிறது சரிதாங்க. அப்போ இது நான் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி என்னென்னா சீமானுக்கு ஒரு இருமா பிறந்தது, யார் திமுகக்கெலாம் போக மாட்டாங்க, என்ன அனாதையாக தானே போவேன், பல பேர் இருக்கு. ஐயா சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் உங்களுக்கு தான் ரொம்ப அறியப்பட்டவராக இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார், இன்றைக்கி தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அப்போ அவங்களாம் கேட்டீங்க, நீலாம் எங்கேயோ போகிற ரெண்டு பேர் கட்சி வச்சுருப்பேன் கத்திக்கிட்டு இருப்பேன், அப்படி முரண்பட்ட எல்லாரையுமே ரெண்டு பேரும் வச்சு கட்சி இப்போ கத்திக்குவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா, 50 பேர் சேர்ந்து 1000 இயக்கங்களோடு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, அதான் இப்போ இந்த எள்ளி நகையாடலாம் எனக்கு நான் யோசித்தேன், இந்த சொல்க்கு அழகக்கூடாது. அப்போ சனாதனத்தை எதிர்க்கிற அரசியல் சட்ட உரிமையை பாதுகாத்து நிற்கிற உண்மையிலேயே வரலாற்றில் இன்றைக்கி மரியாதைக்குரிய தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவது தான் சரியாக இருக்க முடியும். ஏனென்றால் அதுதான் தார்மீகப்படியும் சரி என்னுடைய அறப்படியும் சரி என்று நம்பின கருத்தில் எனக்கு இடம் கொடுத்தது. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு முன்னாள் அவரோட சேர்ந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதும் இருக்கிறீங்க, அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரும் போதும் இருக்கிறீங்க, அவருடைய மாற்றங்களை அருகிலிருந்தும் பார்க்குறீங்க, வெளியில் உள்ள மாற்றங்களையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போது உங்களோடு சேர்ந்து உங்களுடைய இதில் உங்களுடைய கைட்லைன்ஸில் 3000 இளைஞர்கள் இங்கே வந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்காங்க, இவர்களுக்கு இந்த புரிதல் உங்களுடைய புரிதல் இருக்கிறதா, அல்லது உங்கள் மேல் அண்ணன் மேல் உள்ள பற்று மாதிரி உங்கள் மேல் உள்ள பற்றினால் வந்திருக்கிறார்? நான் வந்த பின்னாடி ஒரு நான் அதை பெருமைக்கு என்று சொல்லவில்லை, சில தர்க்கங்களை வைக்கிற போது அதற்கு தம்பிகளே உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இருந்தாலும் நான் திமுக போக முடியாதுண்ணே, நான் ரொம்ப பேசியிருக்கேன், அது அவர் விருப்பம், அதனால் நான் தமிழ் என்னால் பயணிக்க முடியாதுன்னு. நான் இந்த அமைப்புக்கு வந்த பிறகு ஏறத்தால் ஒரு உறுப்பினர்களாகவே 10,000 பேருக்கு மேலே அங்கே இந்த ஊர்களில் திராவிட மனிதர்களை சேர்றாங்க. நேற்று நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழரோட சில பேர் இருந்தாங்க, என்ன இளைஞர்கள்னு சொன்னீங்க, பெண்கள் ஒரு 200 பேர் இருக்காங்க, தருமபுரி பக்கத்தில் நாயக்கங்கோட்டாயினர் ஊர், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரிலிருந்து தான் ரமேஷுங்கிற ஒரு மூத்த தோழர் திராவிட முன்னேற்ற நாம் தமிழர் ஆரம்பிக்கிற போதே நான் தானே பொறுப்பாளர் அண்ணன் போடுறேன், அவர் நேற்று ஒருத்தர் வர்றார், அவர் தான் நேற்று ஒட்டுமொத்தமாக வர்றாரு. அப்போ சொல்கிறாரு, அண்ணன் எங்கள் ஊர்லேருந்து பெண்கள்லாம் அவர் ஆசைப்பட்றாங்கண்ணே, ஏற்கனவே சாதிய ஒடுக்குமுறையாக பாதிக்கப்பட்டு தமிழ் தேசியம் பதவி நம்பி போன ஒரு கூட்டம், என் ஆத்தாக்கள் நான் வர்றேங்கிறாங்க, பெண்களை கூட்டு வாங்கங்கிறேன், நேற்று வந்த பெண்கள்லாம் நாயக்கங்குட்டையிலேருந்து வந்த பெண்கள், நீங்கள் வாங்க, ஏன்னா அவ ஏன்னா இன்றைக்கி சாதிய தீர்வுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உரிமைக்கு இந்த அரசியல் கட்சி தான் சரியாக இருக்கும், தலைவர் அவர்கள் சரியாக இருப்பாங்கன்ற நாயக்கங்குட்டையிலேருந்து மட்டும் நேற்று 300 பெண்கள் இருந்தாங்க. அப்போ அதே ஒரு சாதி ஒழிப்பாளனாக பார்க்குற எனக்கு தான் அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன இளைஞர்களை சேர்க்கணும்னு பெண்களாக சேர்த்துருக்கீங்கன்னு சொல்கிற மக்களுக்கு அது தெரியாது. அப்போ வருகிற எல்லோருமே கருத்தியலாக வேண்டியவர் தான்,
பத்மநாதன் ஒருத்தர் இருந்திருக்கார், ராமநாதபுரி மண்டல செயலாளர் இருந்தவர், நாம் தம்பி தொடங்கிய காலத்திலேருந்தே இருந்தவர், இங்கே இதே தியாகராய நகரத்து சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக போட்டிட்டார். தேசிய அரசியல் ஈழமுழுத்தான பெரிய தந்தை பெரியார் கொடுத்த புரிதலோடு வந்திருக்காங்க. வர்றவர்கள் யாரும் கருத்தியலற்றவர்களாக வருவதில்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்போது அப்படி அப்போ வந்தால் கூட அவர்கள் ஒரு வாக்கு வங்கி அரசியல் திராவிட முன்னேற்றத்துக்கு வளர்ச்சியை கடத்தில் அவர்கள் தன்னிடத்தில் சேர்ந்து இப்போ பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் ஒரே வாக்கு தான். நான் பெரியாரை கருத்தில் பேசுறதுக்காக எனக்கு 5 ஓட்டும், அவர் சாமானியர்களுக்கு 1 ஓட்டில் இல்லை, எல்லாம் 1 ஓட்டு தான். அப்போ வாக்கு வங்கி அரசியலும் பயன்படுகிறது. வருகிறவர்கள் கருத்தியலால் உணர்ந்து தமிழ் தேசியம் என்கிற நான் மாயை என்று சொல்ல விரும்பவில்லை. சீமான் போன்றவர்களால் தவறாக சுயநலத்துக்காக கற்பிக்கப்பட்ட அந்த மாயை அதுக்குள்ளிருந்து வெளியேறுகிற போது மிகச்சிறந்த புரிதலோடு சமூக தளத்தில் இந்திய அரசியல் தளத்தில் என்னவாக இருக்கப் போகிறோம், இன்னும் 100 ஆண்டு காலங்களுக்கு இந்த நாடு எப்படி இருக்க போகிறது, இந்த நாடு ஒரு அறிவு சார்ந்து ஒரு சுயமரியாதை சார்ந்து உரிமை சார்ந்து இருக்க வேண்டும், அது முக்கியம். ஒரு சமூகம் அறிவுபடைத்த சமூகமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து பாப்பானை வணங்கு பாம்பை வணங்குனா டே நான் ஏண்டா வணங்குன்னு கேட்கணும். நீ நீ வந்து ரெண்டு பேரும் நடந்து போனால் பாப்பா பார்ப்பனரும் இன்னொருத்தரும் நடந்து போனால் நீ அவரை மதிக்கிட்டா அப்போ என்னையா மதிக்க மாட்டியா, சுயமரியாதை கேட்கணும். அப்போ இது ரெண்டும் கடந்த காலம் மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் எதோட வழிகள் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லிபர்ட்டி பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ன்னு இருக்குது. அரசியல் உரிமை உனக்கு ஒன்று தான், எனக்கு ஒன்று தான், உன் ஸ்டேட் ஒன்று தான், என் ஸ்டேட் ஒன்று தான், உன் டிஸ்ட்ரிக் ஒன்று தான், என் டிஸ்ட்ரிக் ஒன்று தான், உன் வீடு ஒன்று தான், என் வீடு ஒன்று தான், நீ ஒன்று தான், நானும் ஒன்று தான், இது பொலிட்டிக்கல் லிபர்ட்டி, இதையும் பேசணும். அப்போ அதற்கு ஆட்சி அதிகாரத்தில் மாற்றம் தான் சரியாக செய்ய முடியும். அதை இன்றைக்கி சாமானியர்கள் குரலாக நேற்று பேசும்போது சொன்னேன், ஜனநாயகத்தின் குரலாகும். நீங்கள் வந்து ஒரு அமைப்பு பேசுவது என்பது வேறு, ஒரு மாநிலத்தின் சமூக இயக்கம் பேசுவது வேறு, ஒரு மாநிலத்தின் கட்சியை பேசுவது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சாவரின் பவர் கொண்ட இறையாண்மை கொண்ட ஒரு அரசு பேசுகிறது இல்லைவா சமூக விடுதலை குறித்து. நேற்று இளைஞர்களை கூட்டி வைத்து மரியாதைக்குரிய முதல்வர்கள் மிக தெளிவாக சொல்கிறார், நாங்கள் 3 ஆண்டு காலம் தோற்றுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றியின் உச்சத்தில் இருக்கிற ஒரு முதல்வர், விளிம்பிள்ளை மக்களால் கொண்டாடப்படுகிற முதல்வர், இந்தி பேசுகிற என் சகோதரர்களால் கொண்டாடப்படுகிற முதல்வர் நாங்கள் தோல்வி குறித்தும் பேசுகிறார். அப்போ நான் தோத்தாலும் மக்களுக்கு நிற்பேன், இதுதான் மாற்றம். நீங்கள் வந்து இல்லை புதுசாக இல்லாததெல்லாம் திமுக அரசியல் செய்துன்னு இன்றைக்கி அதிமுகவும் நாம் தமிழர் கோஷ்டியும் பாஜக பேசுகிறாங்கல்ல, இல்லாதவர்களுக்கு அரசியல் செய்வதான் சரி, வெளிமுள்ள சாமானியம் கூட கேட்கணும், அதுதான் ஆச்சு, அதுதான் முதல்வர் செய்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கருத்தை வலுப்படுத்துகிற எனக்கு இருந்து அதை புரிதல் அதை விட மேம்பட்டது தான். நானாவது ஊடக வெளிச்சத்தில் பார்க்கப்படுறேன், எங்கோ ஒரு குரலாக விழுந்திருக்கிறேன், அண்ணன்மார்கள் குரல் அதை விட மேம்படுத்தான். அது இதோடு இருக்க நீங்கள் சொல்ல இதோடு இருக்க போகிறதில்ல, நான் உறுதியாக ஏன்னா அந்த அமைப்பை கட்டியவன் என்கிற முறையில் பல தோழர்கள் பெரியாரிய மார்க்சி அம்பேத்கர் தோழர்கள் மீது வைத்து விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்ல தேவை எனக்கு இருக்குது. அந்த அமைப்பை நிர்மூலமாக்குவது என்பதை விட சீமான் எங்கள் தனிப்பட்ட தத்துவத்தை ரசிகமன்றமாக கட்டட்டும், அவருக்கு ஜனநாயக உரிமை, அதை நம்ம தலையிட முடியாது. அவர் தமிழ் தேசியங்கிற பெயரை மறந்து அதை கட்சிக்கு சீமானிசம்ங்கிற பேர் மாற்ற அளவிற்கு ராஜீவ்காந்தி வேலை செய்வேன், அதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா அந்த அமைப்பு என்னை போன்று பல இளைஞர்கள் ரத்தத்தாலும் வேர்வையாலும் 1 ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு போஸ்ட் அடிக்கிறான், இன்றைக்கி இப்போ தம்பிகள் அடிக்கிறான்னா பாவம், அவன் மேலே விமர்சனம் வைக்க முடியாது. ஏன்னா அவன் சொந்த காசை கூலிக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறான்னா 2 ரூபா வீட்டில் கொடுத்துட்டு 8 ரூபா 4 ரூபா சீமானுக்கு அனுப்பி, சீமானுடைய கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வீட்டு வாடகைக்கும் காருக்கு டீசலுக்கு அனுப்பிட்டு மீன் 4 ரூபாய் போஸ்ட் அடிச்சு விட்றான் பாவம். அப்போ அது தமிழ் தேசியம் நம்புகிறான் உணர்வு எழுச்சியால். நீங்கள் பாரு இங்கே வெளி படங்களை சொல்லுவாங்களே, மேலே பார்த்து நீ வந்து கடவுள் திற கும்பிடுனா கண்ணுக்கு தெரியலையா, பத்னியாக தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீமானை நம்ப இப்படி கற்பிதத்திருக்கான், அவர்களே அந்த தம்பிமார்களே அண்ணன்மார்களே அந்த தங்கைகளை கொண்டு வரைய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதுதான் சமூக பொறுப்பும் பார்க்குறேன், ஒரு அரசியலராக அதுதான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் இணைஞ்ச போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், அதாவது நாம் தமிழர் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தானே நீங்கள் சொன்னீங்க, அதாவது அது ஒரு அதாவது வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தானே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு கேட்டார் அப்படின்னு சொன்னீங்க. முதல் நாள் முதல் சந்திப்பு தான் சந்திப்பில் கேட்டிருக்கேன், என்னை ஆறத்தழுவி அரவணைத்து கொண்டு ஒரு தந்தையாக கட்சியோட தலைவராக என்னை அரவணைத்துக் கொண்டார். ஆனால் இந்த சமூகத்தின் மீது அக்கறை அதுதான், ஒரு நல்ல லீடராக எமர்ஜி ஆகிருக்கணும், கட்சி வளர்ந்துருக்கணுமே அப்படின்றார், அது அக்கறை அதுதான். அப்போது ஒரு மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் வாசம் உண்டு, தன்னை விமர்சிக்கிற என்ன சொன்னால் சீமான் செய்வது விமர்சனம்ல அவதூறு, அதை நான் காலம்தான் நம்மளுக்கு உணர்த்துகிறது, அது மறுச்சிடமில்ல அவதூறு, அது வந்து ஒருபோதும் உரிச்சுகிறல்ல அவர் அவதூறு அள்ளி வீசுகிற ஒரு ஆள்னு. ஆனால் அதை கூட பகுப்பாய்வு செய்ப்படுத்து தன்னுடைய என்னிடம் கேட்குற போது ராஜீவ் அது நல்லா வளர்ந்துருக்கணும் ஏன் வளரலைங்கிறார். அந்த அக்கறை ஒருபோதும் அக்கறை அவர் சீமாண்டம் இருக்காது. அப்படி தான் தலைவர் அவர்கள் கேட்ட அதே கல்வியைத்தான் ஒவ்வொரு சாமானியனும் கேட்டார்கள், நல்லா பேசினா அப்படி என்னாச்சு, இன்றைக்கெல்லாம் கேட்குறாங்களே நல்லா தானே பேசிக்கிறேன் என்னாச்சு,
இந்த கேள்வி வந்து இந்த கேள்வியா லட்ச ஒரு கேள்வி நிற்கி ஒரு கோடி கேள்வியாக இருக்குது. நல்லா பேசினாலும் என்னாச்சு அப்பா ரொம்ப நல்லா இருந்தார் நீ கேப்பா அது திடீர்னு ஆர்எஸ்எஸ் கொண்டாரு திடீர்னு எப்போ சாதி வேணுங்கிறது திடீர்னு ஏப்பா சிரிக்கிறாரு திடீர்னு ஏப்பா வீட்டில் பசுமாட்டை வர்றாரு திடீர்னு ஏப்பா எதையே பேசுகிறாரு இருக்குதானே ஒரு அறிவு வளர வேண்டிய எப்போதுமே நான் சொல்வேன் இப்படியே இதைத்தான் பேசுவோன்னா அது கொள்கை இல்லை காலத்தின் சூழலுக்கேற்ப காந்தியவர்கள் சொன்னது தான் மலைபீகவு தான் குடைபிடிக்க முடியும். அப்போ சமூக மாற்றத்துக்கு ஏற்ற வேறு மனித குலத்தின் விடுதலைக்கு ஏற்றவாறு கொள்கை மாற்றப்பட வேண்டும். இல்லை அப்படி அந்த உங்களை வரவேற்ற போது அப்படி கேட்ட தோழர் இப்போ நீங்கள் ஒரு 3000 நபர்களோடு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? இல்லை நான் சொல்கிறேன் நேற்று நிகழ்வு வந்து தனிப்பட்ட ராஜீவ்காந்தியை பாராட்டுவது என்பது எனக்கு உண்மையிலே நான் வந்து என்னுடைய தலைவரிடமிருந்து பாராட்டப்படுகிறது என்பது தனிப்பட்ட மதிப்பும் எனக்கு ஒரு பெருமிதம் தான். ஆனால் நேற்று அவர் இளைஞர்களை வைத்துக்கொண்டு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நீண்ட காலம் கழித்து தமிழ்நாடு அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்தன தமிழுக்கு செய்தன நம்முடைய கடமை என்ன நம் சமூகம் எங்கே முன்னேறப்போகிறது நம்முடைய தமிழ் எங்கே முன்னேற வேண்டும் என்கிற வகுப்பு இருக்குது அல்லவா. இன்னும் இளைஞர் இல்லை நான் இன்னும் இளைஞராக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு பொது மேடையில் நேற்று ஒரு குரல் ஒழிச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற அந்த குரலை கம்பீரமாக ஒழித்த போது இது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. நான் பல இடங்களில் இப்போ பதிவு செய்தது உண்டு. தந்தை பெரியார் அவர்கள் வந்தபோது ஒரு உயர்குடியில் மதிக்கத்தக்க குடியில் பிறந்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அன்றைய குங்குமண்டமாக இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் கால் பகுதியை தன் சொந்தக்காரர்கள் நிலமாக வைத்து கொண்டிருந்தார். ஒரு கோயில் தர்மகத்தாக இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர். முதல் முதலில் அரசியல் பேசுகிற போது எல்லோரும் அவரை பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். தன் கடின உழைப்பால் சமூகத்தை மேம்படுத்தி இந்த சமூகத்தை கல்லணி திருத்தி சமூகத்தின் தந்தையாக உயர்ந்து நிற்கிறார். ஆனால் தந்தை பெரியார்கள் வருகிற போது எல்லோருமே அவரே பேசுகிறார் என்று தான் இருந்தது. அது தன்னுடைய 95 ஆண்டுகால உழைப்பை மூத்திர சுட்டியை தூக்கி தூக்கி தமிழ் சமூகத்துக்குள்ள தான் ஆஹா அவர்தானே என்று நாம் மாற்றிக்கொண்டோம். ஆனால் அவர் பேசுகிற போது அவரே பேசுகிறார்கள். அவரோடு அவருடைய கொள்கை வழி நின்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கொள்கையை தெருமுழுக்க பேசிய போது புதிதாக அதுவரைக்கும் அறிமுகமாக லிபர்ட்டி என்கிற வார்த்தைகள் டெமோக்ராட்டிக் என்கிற வார்த்தைகள் சாக்ரட்டிஸ் போன்ற தென்னாட்டுடைய சாக்ரட்டிஸ் போன்றது அரசியல் சட்டத்தை பகுப்பாய்வு செய்வது நான் எல்லா மடலையும் செய்வேன். இந்தியாவோட எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தைங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே அவர் வளர்ந்து வருகிற போது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லாம் கொண்டாடியது ஆஹா பார் இப்படி பேசுகிறார். ஆனால் ஒரு விளிம்பு நிலையிலிருந்து கலைஞருங்கிற பெருமகன் வந்தபோது தான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சாதி இல்லை சொல்லிக்கிறதுக்கு செல்வம் இல்லை பேனாவும் கருத்தும் எழுத்தும் மட்டும்தான் இந்த சமூகத்தில் உயர்ந்து கொண்டே போன்றது. தந்தை பெரியாரின் கொள்கையையும் பேரறிஞர் அண்ணாவுடைய ஆசையும் செயல் வழி வந்துட்டார்ல இன்றைக்கும் சொல்கிறோமே சமத்துவம் கடந்துடுறோம் உலகத்தில் எந்த இடத்துல இப்படி கான்செப்டே வந்ததில்லை அதனால் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் சொன்னான் யாதும் ஊரை யாவருன்னு சொன்னான் அப்படி ஊரை கட்டி பார்ப்பேன் அந்த சமத்துவத்தில் கருமலை மறந்துருக்கு தண்ணி வெள்ளாமல் இருக்குது அதெல்லாம் நிர்வாக பிரச்சனை லைட் எரியல நிர்வாக பிரச்சனை வீடு இணைஞ்சதுக்கு நிர்வாக பிரச்சனை. ஆனால் இந்த பொது புத்தியில் பார்த்தா திட்டு தொட்டா திட்டு சமூகத்தில் எல்லாம் ஒன்றுடான ஒரு சமூகத்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. மானுட விடுதலை பேசிய காரல் மார்க்ஸ்க்கும் இல்லை செயல்படுத்தியே இங்கே இருக்கக்கூடிய அறிவுலக ஆசானாக நாம் போட்டுகிற நம்முடைய அறிவுலக ஆசான் சாதி ஒழிப்பிற்கான விடுதலை பற்றி பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் இல்லை தந்தை பெரியார் அவருக்கும் இல்லை ஆனால் செயல்களத்தில் கலைஞரங்க பெருமோனுக்கு வருகிறது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நீங்கள் இன்றைக்கி சமகால அரசியல் பாருங்கள் நேற்று இரவு கம்பேர் பண்ணுறான் எங்கள் ஹிப்போக்ரட்டஸும் சர்சபத்து ஒன்றா சபத்து வந்து பெரிய ஆளுங்க நம்ம ஊரில் பிறந்தாங்க அவன் மணிகுலத்தின் விரோதியவன் ஹிப்போக்ரட்டஸுக்கு அவன் வந்து இமானுவேலை வணங்கினான் கடவுளை வணங்கினான் தன்னுடைய மூதாதைகளை வணங்கினான் ஆனால் வணங்கி விட்டு வைத்தியம் பார்க்க வரும்போது மனுஷனை சமமாக பார்த்தான். ஆனால் சர்ச்சபத்து அப்படி இல்லை அவன் எல்லாத்தையும் வணங்கிட்டு நான் தான் சாமின்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்க்கும் பாப்பானுக்கு வைத்தியமும் மற்றவனுக்கு வேறு வைத்தியம் மாற்றி பார்த்தான். விலங்குகளில் பசுவை தொட்டு கும்பிடும் அந்த கும்பிடான்னு சொன்னான் ரெண்டும் ஒன்றாக முடியாது. இன்றைக்கு இந்த நொடி வர்ணாசிரமம் பேசுகிறான் அது உயர்ந்த வந்து ஆமான்னு பெருமையோடு சொல்கிறான். அப்படிப்பட்ட இடத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவுடைமை தொடர்கள் வர்க்க விடுதலை போட்டு தோழனை வா அப்படின்னு கை கொடுத்து தன்னுடைய அடைமொழிக்கு தோழர்கள் என்று வைத்தார்கள் காம்ரேட் என்று வைத்தார்கள் பல இடங்களில் கட்சிக்காரர்களை ஜி என்று அழைத்தார்கள் பல இடங்களில் அவர்கள் பெயரை சொல்லி பணியார்கள் என்று வளர்த்தார்கள். ஆனால் இந்த சமூகத்தில் 4 வேதம் கற்பிக்கப்பட்ட போது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் தலையில் பிறந்தான் ஒருத்தர் இடையில் பிறந்தான் ஒருத்தர் தொடையில் பிறந்தான் ஒருத்தர் காலில் பிறந்தான் என்று குலத்தை அழைத்த போது உலகிலேயே ஒரே ஒரு கட்சி தலைவர்தான் எங்கடா பிறந்த என் உடன் பிறந்தான்ட்டான் அந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தமில்லாமல் இல்லை. இப்போ இந்த பொலிட்டிக்கல் இருக்குல்ல இந்த அரசியல் பேசப்படும் அரசியல் இதை திடீர்னு ராஜீவ்காந்தி யான உதயமா யான உதயம் இல்லை அறிவு தெளிச்சு படிக்கிற போது தான் இருக்குது இன்னும் 10 ஆண்டு காலத்து வேறு அறிவு தெளிச்சிருக்கலாம் இது இன்னும் முடியாது. அப்போ இதை பரப்ப வேண்டிய கடமை இருக்குது இதை இளைஞர்கள் சொல்கிறாங்க
அப்போ இப்படி இளைஞர்கள் முன்பு நிற்கிற மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தன் வெற்றியை பேசலை, எங்கள் தோல்வியை பேசுகிறார். இந்த தோல்வியிலிருந்து தமிழ் சமூகம் எப்படி முன்னேறியது, தமிழ் சமூகத்தை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் உயர்த்தியது, தமிழ் சமூகத்தை எப்படி திராவிட இயக்கம் முன்னேற்றியது, இது ஒரு ஆண்டு கால சாதனை இல்லை, இன்னும் பல இருக்குது, வாங்க சேர்ந்து வேலை செய்வோம். இதுதான் தலைமைக்கான தோல்வியை பேசுகிறாரு. விடிய விடிய ஒருத்தரும் தொண்டகனைக்கு திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவரும் வளர்ந்துருக்க வேண்டியது தானே, வேண்டியதானே உங்ககிட்டே கேட்குறாரு. நீங்களுமே கூட அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தாத அன்அஃபிஷியல் வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை. ஆனால் நீங்கள் இருந்த அந்த இருந்து வந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தலைவர், அதாவது நீங்கள் இருந்ததுன்னு பயன்படுத்த நம்ம தோழர்களையும் நான் ஒரு ஆண்டுகளாக பேசாமல் இருந்தேன். இது இப்போ வெளிப்படையாக சத்தமாக பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் இருந்து வந்துங்கிறத விட நம்ம இருந்து வந்துடுறோம், நம்மளாம் சேர்ந்து கட்ட ஆசைப்பட்ட அமைப்பது. அதே வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, என் கரையான் புத்துக்கட்ட கருணாகம் குடிக்கொண்டதான், அப்படித்தான் சிமான் குடிக்கொண்டது. சிமானால் பேச்சாளர் நம்ம அண்ணன், அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கடுமையாக சொல்ல பயன்படுத்தணும் இல்லை. ஆனால் இது பல கரையான்களாக கட்டப்பட்ட புத்து, எங்கோ இடத்தில் சாதியை ஒடுக்கும் ஒரு பெரிய கனவு, பெரிய கனவு. அந்த கனவை நான் குறை சொல்லலை. நான் வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்து தொடர்பா என்பதற்காக நான் என்னை முதல்வர் பாராட்டுறார் என்பதற்காக நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அது பெரிய கனவு இருந்தது. பல தோழர்கள் பல தோழர்களுடைய பெரும் கனவு இருந்தது. கரையான்கள் சேர்த்து குத்து கட்டியது. கர்நாக பாம்பாய் சிமான் மாற்றினார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்றால் கட்டுகிற போது தானும் கரையான் தான் இருந்தது. நானும் கரையான் தான், உங்களோட நான் அதிகமாக எச்சு துப்புறேன், உங்களோட நான் கட்டுறேன், உங்களோட ஆமாம் சரிதான், அது நம்மளோட எச்சு துப்புறாரு, நம்மளோட புத்து சேர்க்கிறாரு, நம்மளோட உழைக்கிறார், நம்மளோட மண்ணு நிற்கிறாரு. பார்த்தா அவர் இன்றைக்கும் துப்பிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் கரையான் புத்துக்கு சொன்னீங்க, ஆனால் தான் செய்கிறாரு. ஆனால் அவர் அந்த அவருடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நாகரீகமான அரசு. நான் தான் சொல்கிறார், நான் அது நகைச்சுக்காக சொல்கிறேன். இந்த கேஜி படம் நானும் பார்த்தேன், பார்க்குற போது என்னுடைய நண்பரோடு பார்த்து அந்த ஒரு காட்சி வந்து அந்த வீரன் தனி வீரனாக காட்டிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு டைலாக் வருது, இப்போ டக்குனு திருப்ப அவனு திருச்சிட்டான், என்னடா சிரிக்கிறேன், அந்த சீமான் தன் நச்சேன்டா ஆமாடான்ண்டேன். இந்த படத்தை பார்த்தாரு என்ன விசுவாதிமா தனக்காக எடுக்க ஒரு படம் பாரு அப்படின்னா அவர் அதை பேசுகிறார். ஏன்னா அவர் உளவியாக தெரியும், என்ன யோசிப்பாங்க. இது ஒரு கற்புத ஒரு மன இருக்குன்னு சொல்லுவோம், மன மனநோயும் பயன்படுத்த முடியாது. டிக்டாக் கம்பெனி நிறுத்தினதே வந்து அவருக்காக தான் சொல்கிற அளவுக்கு அது வந்து அவர் பிரச்சனை இல்லை, அவர் இருக்கட்டும், அவர் இதை நம்பி மக்கள் வாக்களித்தால் பரவாயில்ல, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இருக்கத்தான் செய்யும். இங்கே யாராருக்கு கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளவு நாகரிகமான எதிரிகள், அதாவது கீழ்மட்ட தொண்டர்கள், ஒரு தேர்ட் கிளாஸ் பாலிட்டிக்ஸுக்காக சிலர் பேசுபவர்கள் இருப்பார்கள், அந்த பேச்சாளர்களை நீங்கள் பேச வேண்டாம். அல்லது நாங்கள் ஒரு வேகத்தில் கீழே இருந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம், அதெல்லாம் வேறு. நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு திமுக அமைப்புக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் அன்ஆர்கனைஸ்டாக பேசுகிறதில்ல. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்ஆர்கனைஸ்டான வார்த்தைகள், பொதுவெளியில் பேசக்கூடாத வார்த்தைகள் எதுவும் பேசுகிறதில்ல. ஒரு செருப்பு தூக்கி காமிக்கிற மாதிரியான நடைமுறைகள் நடக்கிறதில்ல. ஆனால் திராவிடம் அப்படிங்கும்போது எருமை மாடு கருப்பு, தலையில் இருக்கிற முடி கருப்பு அப்படின்னு ஒரு பேசுகிறதும், கையில் என் காலில் இருக்கிற செருப்பில் தான் உன்னுடைய கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், 3000 நபர்கள் வந்து அங்கேருந்து இங்கே வராங்க, அதை நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க, வரும்போது அதை பற்றி கேள்வி கேட்கும்போது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவதும், பெயிண்ட் அடிக்கிறவர்கள் பால் இவருக்கு என்ன, அப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை மேல் இவருக்கு ஒரு உழைப்பின் மேல் என்ன மரியாதை, எரும மாடு என்கிற ஒரு உயிரினத்தின் மேல் என்ன மரியாதை, தலையில் இருக்கிற முடியின் மேல் தான் இவருக்கு என்ன மரியாதை, இப்படித்தான் இவர் இப்போ ஒரு 3000 பேர் வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க பெயிண்ட் அடித்தாங்கங்கிற அடிப்படையில் தான் அவர் அப்படி சொல்கிறாரா? ஒருவேளை அது இழிவான தொழில். இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு காவி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து என்னென்னா, ஓபிஎஸுக்கும் இபிஎஸுக்கும் கொஞ்ச நாள் அண்ணன் மரியாதைக்கு, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்போ வந்து சில சாதிவாதிகள் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இவெல்லாம் ஓடி போயிடுறான் என்ன பார்க்குறாரு. அதனால் பெயிண்ட் நான் இந்த விமர்சனத்தை கூட நான் ரொம்ப எளிமையாக கிடக்க விரும்புகிறேன். அண்ணன் அவர்கள் உழைத்து சாப்பிட்றாரு, நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோம். நான் அதை அவர் இதை போகாமல் எடுக்கக்கூடாது, பகுப்பாய்வுக்கு உட்படுத்துங்க. அதாவது நம்ம நான் இன்றைக்கி சொல்கிறேன், எதிர்கருத்து மாற்றுக்கருத்து இருந்தால் அது திறந்த மனதோடு வையுங்கள், அதை உறுதியாக அது நாங்கள் சரி செய்ய வேண்டியதால் சரி செய்து கொடுக்கணும். ஜனநாயகத்தை அதுதான் சரி, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளணும்னா திருத்திக் கொள்கிறோம். திருத்துக்கிற இடத்தில் நீங்கள் இருங்கள், ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக இருங்கள். எதிர்க்கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இல்லை, மக்கள் மட்டத்தை சொல்லுங்கள். ஆனால் உங்கள் விமர்சனம் என்னவாக இருக்கின்றால், வன்மமும் ஒரு இயலாமையும் ஒரு பெரும் கனவை தொலைத்த, அது என்ன ஏன்னா மனநோயை சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு டிப்ரெஷன், அது ஆளாக்கப்பட்ட ஆளுகள் இருக்கக்கூடாது. ஒரு
அரசியலை தெரியாத அழகுறையாக இருக்கும்போதுதான் உங்களை பார்த்து கோமாளி என்றுங்களால் பேச முடிகிறது. கோமாளிகள் பல சமூக சித்தத்துக்கு மாற்றமாக இருந்தார்கள். உண்மையிலேயே கூத்துக்கார கோமாளிகள் என்றால் கிராமத்தில் கூத்து இல்லை, அவர்களை கூட நம்ம ஒப்பிட முடியாது. அப்போ உங்கள் அரசியல் என்னவாக இருக்கிறது? அப்போ இது இந்த இந்த வார்த்தைகளை இனிமேலாவது மாற்றுங்க, நினைப்பு சொல்கிறேன், இனிமேலாக மாற்றுங்கள். நுட்பமாக கூட பார்த்தீங்கன்னா அவர் எருமாள வந்து கருப்பு அப்படிங்கிறாரு. அதாவது பசுவை புனிதமும் என்று போற்றுங்கிற ஒரு மனோநிலையில் ஒருத்தர் இருக்காங்க. எங்களோட எருமாள அசிங்கம் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு வேறு மாதிரியான பேசுகிறார். இதுல கிட்டத்தட்ட வெறுமையாக மறைக்கிறீங்க. எருமாடு கருப்புங்கிறாரு, அடுத்த நாளே கொண்டு பசுமாட்டை விட்டு வீட்டுக்கு குடியேறாரு. அண்ணாச்சி அண்ணாச்சி நினைக்கிறேன் நம்ம வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. நம்ம அப்புறம் நேரம் சொல்லலாம், திருப்பி அவர் நோட்டீஸ் அனுப்பினா கூட பிரச்சனை இல்லை, வழக்கு போட்டு நிரூபிக்கலாம். அவர் அதை நோட்டீஸ் அனுப்பிட்டார், எங்கேயும் கார் திருப்பிக்கி இருப்பார், வச்சு அவர் வச்சு நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஆனால் எருமை மாட கருப்புங்கிறாரு, அடுத்தலாம் வீட்டுக்குள்ளே பசுமாட்டை வர்றாரு. அப்போ புனிதத்தின் மீதான நம்பிக்கை, எருமை மாட்டின் மீதான நம்பிக்கை, இதெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுல. அப்போ இந்த கற்பிதத்துக்கு இளைஞர்களுக்கு தான் பாடம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இளைஞர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆசிரியர்கள் இல்லை, ஆனால் அவர்களுக்கு வந்து பொறுத்த கருத்துருவாக்கத்துக்கு விவாதத்துக்கு தயாராக வேண்டும். அதை 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 வச்சுட்டு இல்லை எங்கள் அண்ணன் தானே அப்புறம் இருக்கட்டும், தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளும் அண்ணனாக கொண்டாடுறது. நம்ம எப்பவும் அண்ணன் தானே, ஆயிரம் கருத்தும் தான் மனிதகுல விருப்பம் நமக்கு இருக்கிறது இல்லை, அண்ணன் தானே, கருத்திலே தானே சண்டை போடணுமோ. அது அந்த ஆனால் அந்த கருத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த கருத்தை இன்னும் நாம் வழியே இருந்து நான் சொன்னது தான், அந்த கூடாரம் என்பதை விட அந்த அமைப்பை ரத்தம் தோய்ந்து கட்டுவேன் என்கிற முறையில் பத்தாண்டுகாலம் என்ன பத்தாண்டுகாலம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் அமைப்பு மூலம் தொடங்கின காலத்தில் 27 நாள்லாம் தொடர்ச்சியாக பயணப்பட்டிருக்கேன். அவள் சீமான் கூட வந்தேன், ஒரே காரில் போவோம், எல்லா ஊருக்கும் போவோம், எல்லா அரங்கு கூட்டங்கள் போடுவோம், ஒரு நம்பிக்கையில் இது பண்ணும். அப்படி அவருக்கு என்ன உழைப்பு இருக்கோ அதை விட அவருக்காவது பல அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் அவருக்கு அவருக்கு பணம் புகழ்ந்தாங்க. எனக்கு ராஜீவ்காந்தி ஆட்டே ஒரு ரூபா வருவான் சொல்ல சொல்லுங்கள், ஒரு ரூபா சொல்ல சொல்லுங்கள், நான் தான் கொடுத்துருப்பேன். அவர் திரும்பி எப்படி கொடுத்துருப்பேன், என் உழைப்பு நான் கொடுத்தேன். எனக்கு எனக்கு அரசியல் ஆசை, எனக்கு எனக்கு பெரியாரை பிடிக்கும், சமூக மாற்றம் பிடிக்கும், எனக்கு அண்ணலை பிடிக்கும், எனக்கு என்னுடைய ஆசானாக ஆணையம் திறந்தார், போவோம் நடப்போம் அப்படின்னு ஆசை இருந்தது, நான் தான் கொடுத்துருப்பேன். அப்படி வளர்ந்தவர்கள் முறையில் அந்த அமைப்பை என்னால் என்பதை விட என் உழைப்பாலும் கட்டப்பட்ட அமைப்பை உடைக்கிறதில்லை. அந்த இளைஞர்களுக்கு சரியான வாழ்க்கை இன்னும் அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு சரியான திசை நோக்கி வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சரியான தலைவராக மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இருக்கிறார், அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களுக்கு பிழையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு சரியாக இருக்கிறது, தொடர்ந்து செய்யத்தான் முடியும், செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதாவது ஒரு நாகரிகமான அரசியலை முன்னிறுத்து சரியான திசைக்கு மக்களை அழைத்து செல்கிற தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் நீங்களும் ஒரு நாகரிகமான முறையில் மிகச்சிறந்த முறையில் ஒரு இளம் அரசியல்வாதியாக நீங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாகரிகம் இன்னும் பலருக்கும் வந்து சேர வேண்டும், இன்னும் நிறைய நபர்களை நமது அமைப்புக்கு எடுத்து வர வேண்டும். வாழ்த்துக்கள், வணக்கம். சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல் கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.